காளான் வளர்ப்பு என்பது ஒரு சுய தொழில் வேலை வாய்ப்பு. இது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரும் துணை தொழில் ஆகும். காளானில் பட்டன் காளான், பால் காளான் மற்றும் சிப்பிக்காளான் என பல வகை இருக்கிறது. இதில் சிப்பிக்காளான் வளர்ப்பது சுலபமானது. ஒரு வீட்டில் தரைத்தளத்திலோ அல்லது மொட்டை மாடியிலோ கூரை வைத்து இரண்டு அறைகளாக பிரிக்க வேண்டும். இதில் ஒரு அறை காளான் வித்து பரப்பும் அறையாகவும் மற்றொரு அறை காளான் வளர்ப்பு அறையாகவும் இருக்க வேண்டும். அறையின் வெப்பநிலை 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்க வேண்டும். மக்காச்சோளம், கோதுமை, சோளம், காய்ந்த வைக்கோல் போன்றவை தளப்பொருளாக பயன்படுத்த வேண்டும். பின்பு காளான் வித்துக்களை அறை வெப்பநிலையில் 15 முதல் 18 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் காளான் படுக்கையில் வளர்வதற்கேற்ப காளான் வித்து கிடைக்கிறது. இது வந்து சிப்பி காளானுங்க. ஒரு பூ வந்து 250 கிராம் கூட வருங்க. இதில் மொத்தமாக 2 கிலோ வருங்க. ஒரு பெட்டுக்கு 2 கிலோ வருங்க. கொட்டாலாம் போட்டதுக்கு 50-60,000 செலவாச்சுங்க. இதை வச்சு அதை பண்ணிட்டு 30,000 சம்பளம் வருதுங்க. அதை வச்சுட்டு இது கடன் கொடுத்துட்டு நாங்களும் வீட்டு குடும்பம் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா சந்தோஷமாக போதுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வேளாண் துறைக்கு ரொம்ப நன்றிங்க. காளானில் உள்ள மருத்துவ குணம் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகிறது. இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதால் காளான் வளர்ப்பு லாபகரமான தொழிலாக உள்ளது.